ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல்ஸ். ஒன் டே நாங்கள் அன்பிளானாக மன்னார் போயிருந்தோம். ஸோ மன்னார் இருந்தாலே என்ன ஸ்பெஷல், சீ ஃபுட்ஸ் தான் ஸ்பெஷல் அண்ட் பீச். ஸோ அப்படிப்பட்ட இடத்துல வந்து நாம் பார்த்திங்கன்னா லஞ்சுக்காக சொல்லி ஒரு இடத்துல வந்து நாங்கள் சைடான் வேன் எல்லாம் நிப்பாட்டிட்டு ஒதுங்கி நின்று லஞ்ச் வந்து பேரண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஸோ நாம் வந்து சைடாக விளையாடிட்டு இருந்தோம். ஸோ ஓகே அப்படின்னு அந்த கடற்கரையோரமாக நின்று பார்க்கும்போது அந்த கடலுக்கு சென்டரில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வியூன் இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருந்து பார்க்கும்போது ஏதோ மணல் மாடு மாதிரி இருந்தது கடலுக்கு சென்டரில். சரி ஓகே, அது என்னவாக இருக்கும் அப்படின்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த போட் ஓட்டுறான்னாட்டு சொல்லி நாங்கள் வந்து ஒரு நானும் சிஸ்டரும் தம்பியும் வந்து அந்த இடத்துக்கு போனாங்க. ஸோ போய் பார்த்தா அது கிட்ட போக போக மணல் மாதிரியே இல்லை, அது வந்து வித்தியாசமாக இருந்தது. சரின்னு போய் பார்த்தா அது வந்து ஃபுல்லாகவே சிப்பி சிப்பி வந்து மலை மேடு மாதிரி குமிச்சிருந்தது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அங்கே போய் அதில் இறங்கி நான் இதில் நடந்து வரது நீங்கள் நினைக்கலாம் மணல் இல்லை, அது மணலே இல்லை, அது வந்து ஃபுல்லாகவே கீழே சிப்பி அது அப்படியே மண்ணுக்கு அந்த கீழே வந்து அப்படியே புதஞ்சு 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 போய்கிட்டே இருக்குது. ஸோ அதே அதில் அப்படி குமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காற்றடிக்கிற திசைக்கேற்ற மாதிரி அந்த அலை வந்து என்ன செய்யுதுனா கடலுக்குள்ளே இருக்க சிப்பி அந்த ஓடுகள் அது எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்து அப்படியே சைட்டில் கரை ஒதுக்கி 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 அது அப்படியே ஒரு மலை அப்படியே மலை மேடு மாதிரி குமிச்சு வச்சுருக்குது. ஸோ அது அப்படியே பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. பிகாஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அது வந்து சிப்பியாக இருக்கும் அவ்வளோத்துக்குண்டு, அது வந்து மணல் தான் அப்படின்னு சொல்லி தான் போனேன். பட் மணலாக இருந்தாலும் சான்ஸ் இல்லை, பட் போய் பார்த்தா அது வந்து வேறு மாதிரி ஒரு ஃபீல்னே சொல்லலாம். அங்கே வந்து சிப்பி மட்டும் இல்லாமல் அந்த கடலுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன கடல் உயிரினங்கள், ஸோ அந்த அப்படியான அந்த ஓடுகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃபிஷ், ஸோ சம்திங் டிஃப்ரெண்டான ஸ்பீசஸ் எல்லாமே அங்கே இருந்தது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. பிகாஸ் இப்படியான ஒரு இடம் நான் பார்த்ததே இல்லை. ஸோ இடமும் பிடிச்சி போச்சு, சொல்லவா வேணும், ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னே சொல்லலாம். ஐ லவ் இட்.